ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம்னா, ஸ்டாக் அனலிஸ்டா பார்க்க போறோம். ரெண்டே ரெண்டு ஸ்டாக் பார்க்க போறோம். ஒன்னு வந்து இந்தியன் ஆயில் கார்பரேஷன், இன்னொன்னு வந்து நிட்கோ. இந்த ரெண்டு ஸ்டாக் தான் பார்க்க போறோம். இந்த ரெண்டு ஸ்டாக்லயுமே வந்து கரண்டா வந்து பெஸ்ட் என்ட்ரி இருக்கு. ஸோ வந்து அதுல எப்படி என்ட்ரால எப்படி எக்ஸிட் ஆகலாம்னு சொல்லிட்டு இந்த வீடியோல பார்க்க போறோம். நம்ம சேனல்ல வந்து தொடர்ந்து ஃபாரெக்ஸ் அனாலிசிஸ், கிரிப்டோ அனாலிசிஸ், அது போக வந்து ஸ்டாக் அனலிசிஸ் எல்லாம் ஃப்ரீயா ப்ரொவைட் பண்ணிருக்கோம். அது போக வந்து டெக்னிக்கலா நீ லேர்ன் பண்றதுக்கு வந்து என்னென்ன வீடியோ சொன்னோ அதெல்லாம் வந்து ஃப்ரீயாவே ப்ரொவைட் பண்ணிருக்கோம். ஓகே கைஸ், இப்போ என்ன இப்போ வீடியோக்கில் போகலாம். இப்போ வந்து நான் வந்து ஐஓசி மார்க்கெட் எடுத்திருக்கேன். ஐஓசி மார்க்கெட்டில் வந்து இப்போ கரண்டாக என்ட்ரி கண்டிப்பாக என்ட்ரி இருக்கு. நான் ஆல்ரெடி நான் வந்து நம்ம டெலிகிராம் சேனல் குரூப்பில் வந்து அரௌண்ட் 88 வந்து நான் என்ட்ரி சொல்லியிருந்தேன். 88 வந்து என்ட்ரி கொடுத்துருந்தேன் இந்த இடத்துக்கு. ஒன் செகண்ட், இங்கே பாருங்கள், கரெக்டாக வந்து 88 நான் இங்கே என்ட்ரி லெவல் கொடுத்துருந்தேன் மார்க்கெட்டில். நான் மார்க்கெட் வந்து இன்னும் பம்ப் ஆகிட்டு போயிட்டுருக்கு. ஸோ இப்போ வந்து என்ன நடந்துட்டுருக்கு நான் மார்க்கெட்டில், இங்கே பாருங்கள், ஒரு வீக்லி கேண்டில் வச்சு, வீக்லி கேண்டில் வந்து நல்ல ஒரு ட்ரெண்ட் லைன் வந்து மார்க்கெட் வந்து பிரேக் ஆயிருக்கு. ஓகேங்களா, இங்கே பாருங்கள், நல்ல ஒரு ட்ரெண்ட் லைன் ஃபார்ம் ஆயிருக்கு மார்க்கெட்டில். கரெக்டாக வந்து இங்கே பாருங்கள், லோயரில் வச்சுட்டு இது ஒரு பெஸ்ட்டு சப்போர்ட்னு சொல்லலாம். இந்த பெஸ்ட் சப்போர்ட்டில் வந்து மார்க்கெட் லோயரில் வச்சுட்டு அதாவது ஸ்விங்கை ஸ்விங்கை இது மாதிரி போயிட்டு இருக்கு. இங்கே பாருங்கள், மார்க்கெட் வந்து இது மாதிரி போயிட்டுருக்கு. இப்போ வந்து கரண்டாக வந்து உங்களுக்கு வந்து இந்த இடத்துக்கு டச் ஆகிட்டு மார்க்கெட் வந்து அப்பாகலாம். இப்போ கரண்டாக வந்து எந்த ப்ரைஸில் என்ட்ரு ஆகலாம்னு கேட்டிங்கன்னா, இங்கே பாருங்கள், அதாவது அரவுண்ட் ஒரு ஒன் செகண்ட், அரவுண்ட் ஒரு 100, அதாவது 100 to 105 இதில் வந்து நீங்கள் என்ட்ரு ஆகலாம். ஓகேங்களா, மார்க்கெட் வந்து இப்போ வந்து டவுன் ஆகிட்டுருக்கு. டவுன் ஆகி வந்து மார்க்கெட் வந்து இதை டச் ஆகும். ஓகே, 100 to 105 அதை வந்து டச் ஆகும் மார்க்கெட். டச் ஆன உடனே நீங்கள் என்ட்ரி ஆகலாம். என்ட்ரி ஆன உடனே வந்து டார்கெட் நீங்கள் உள்ளே வைக்கலாம்னா மார்க்கெட்டில். டார்கெட் வந்து உங்களுக்கு வந்து ஃபஸ்ட்டு டார்கெட் வந்து நீங்கள் வந்து இது வரைக்கும் வைக்கலாம் மார்க்கெட்டில். ஓகேங்களா, எவ்வளோனா அரௌண்ட் 150 to 155. ஓகேங்களா, ஸோ அரௌண்ட் டார்கெட் வந்து ஃபஸ்ட் டார்கெட் வந்து இது வரைக்கும் வைக்கலாம் மார்க்கெட்டு. ஆனால் மார்க்கெட் ஒரே முட்டாக பம்ப் ஆகி போகாது. சின்ன சின்ன கரெக்ஷன் எடுத்தால் வந்து மார்க்கெட் போகும். மார்க்கெட் வந்து நீங்கள் டவுன் ஆகுதுன்னா இந்த இடத்துக்கு போயிட்டு எகைன் இங்கே ஒரு ரெசிஸ்டன்ஸ் இருக்குது, இந்த இடத்துக்கு வந்து கரெக்ஷன் எடுத்துட்டு மார்க்கெட் இப்படி போகும். தென் இங்கே வந்து ஒரு கரெக்ஷன் எடுத்து மார்க்கெட் வந்து அப்பாகும். ஸோ இது மாதிரி தான் வந்து கரெக்ஷன் எடுத்தால் வந்து மார்க்கெட் அப்போ ஆகும். ஸோ ஸ்டில் வெயிட் பண்ணி பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு மார்க்கெட்டு. கரெண்டாக நீ என்ட்ரி ஆகுறீங்கன்னா வந்து 100ல என்ட்ரி ஆகலாம். ஓகேங்களா, நம்ம சேனலில் வந்து ஃபாலோ பண்ணுறது ஃபுல்லாமே வந்து டெக்னிக்கல் அனலைஸ் மட்டும் தான் ஃபாலோ பண்ணுறோம். இப்போ வந்து நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது நிட்கோ. நிட்கோலையும் வந்து என்ட்ரி இருக்குது. NIT இல்லை பாருங்கள், நல்ல ஒரு டார்கெட் ட்ரெண்ட் லைன் பிரேக் ஆனால் வந்து உங்களுக்கு வந்து நல்ல ஒரு பொட்டன்ஷியல் இருக்கு. இந்த ஸ்டாக்கு ஹையே வந்து உங்களுக்கு வந்து 231 போயிருக்கு. அதாவது ட்ரெண்ட் லைன் பிரேக் ஆயிருக்கு. பிரேக் ஆன உடனே கண்டிப்பாக வந்து மார்க்கெட் வந்து 231 ரீச் பண்ணும். ஆனால் வந்து டைம் ஆகும். ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் என்ன நடக்குது மார்க்கெட்டில். நெக்ஸ்ட் வந்து நிட்கோ பார்க்க போகிறோம். நிட்கோல் என்ட்ரி கண்டிப்பாக, நிட்கோலேயே என்ட்ரி இருக்குது. ஓகேங்களா, நிட்கோவில் வந்து இப்போ வந்து இது நிட்கோ. ஓகேங்களா, ஒன் செகண்ட், மந்த்லி கேண்டில் பாருங்கள், இது வந்து இதனோட ஹையே வந்து உங்களுக்கு வந்து அரௌண்ட் ஒரு 360 போயிருக்கு. மார்க்கெட்டு ரொம்ப ஃபால் ஆயிடுச்சு. மார்க்கெட் அப்போ மார்க்கெட் இப்போ தான் வந்து ரிகவர் ஆகிட்டு இருக்கு. மார்க்கெட் வந்து இந்த இடத்துக்கு வந்து ரிவர்ஸ் ஆகிருக்கு மார்க்கெட்டு. உங்களுக்கு அதாவது இந்த இடத்துக்கு வந்து ஒரு பெஸ்ட்டு ஒரு ஒரு ரெசிஸ்டன்ஸ் இருக்குது இந்த இடத்துக்கு பாருங்கள். இந்த ரெசிஸ்டன்ஸ் வந்தோடனே வந்து மார்க்கெட் வந்து அப்படியே இந்த ரெசிஸ்டன்ஸில் வந்து மார்க்கெட் அப்படியே ரிவர்ஸ் ஆயிடுச்சு. ரிவர்ஸ் ஆன உடனே இது ஒரு பெஸ்ட்டு சப்போர்ட்னு சொல்லலாம். ஓகேங்களா, அது ஒரு 4 டைம் டச் ஆகிருக்கு. ஸோ இந்த இடத்துக்கு மார்க்கெட் வந்து இது ஒரு கரெக்டான என்ட்ரி பாயிண்ட். இப்போ இப்போ வேணால் நீ என்ட்ரி ஆகலாம். மார்க்கெட் வந்து இப்போ கரண்டாக வந்து ஷார்ட் டைம்லையும் ப்ராஃபிட் எடுக்கணும்னா கரெக்டாக வந்து ஒரு 29 இதை வந்து மார்க்கெட் பிரேக் ஆச்சுன்னா வந்து உங்களுக்கு வந்து நெக்ஸ்ட் டார்கெட் வந்து உங்களுக்கு வந்து நல்ல ஒரு மூமெண்ட்டு தரும். அரௌண்ட் ஒரு 139 போகும் உங்களுக்கு. ஸோ வெயிட் பண்ணி நடக்குதுன்னு பார்ப்போம். அதாவது நிட்கோலில் வந்து இப்போ கரண்டாக என்ட்ரி லெவல் இருக்குது. இது ஒரு நல்ல பொட்டன்ஷியல் ஸ்டாக்கு. ஆனால் வந்து ஸ்டில் நீங்கள் வெயிட் பண்ணணும் மார்க்கெட்டில். ஒன் மந்த்துக்கே வந்து 300 கண்டிலாம் ஃபார்ம் ஆகிருக்கு. ஸோ இப்போ வந்து மார்க்கெட் ரிகவர் ஆகிட்டு இருக்கு. ஆனால் வெயிட் பண்ணணும். நீங்கள் லாங் டைமாக ஹோல்டு பண்ணுறேன்னா ஸ்டாக்கில் நீங்கள் வந்து என்ட்ரி ஆகலாம். ஓகே கைஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இந்த வீடியோவில் நான் இவ்வளோ தான் சொல்ல வந்தேன். இந்த வீடியோவில் உங்களுக்கு ஏதோ டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள்.